ஹன்சிகாவோட 50வது மூவி மகா. ஜமேலோட இயக்கத்தில் கிப்ரானோட மியூசிக்கில் இந்த படம் ரெடியாகி எப்போவோ தயாரடிச்சுன்னு தான் சொல்லணும். இந்த படத்தோட ரிலீஸ் டேட் இப்போ அஃபிஷியலாக வெளியிட்ருக்காங்க. April 28 இந்த படம் தியேட்டருக்குள்ளே ரிலீஸ் பண்ணுறதா இப்போ அஃபிஷியலான இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு இது ஒரு அஃபிஷியல் அப்டேட்ஸ்னே சொல்லலாம். இப்போ இந்த படம் April 28 ரிலீஸ் ஆகிறதுனால ஏற்கனவே விஜய் சேதுபதியோட காத்து வாங்கின ரெண்டு காதல் படம் April 28 ரிலீஸ் ஆகிறதா அறிவிச்சிருக்காங்க. மகா படமும் April 28 தான் ரிலீஸ் ஆகிறதா அறிவிப்பு வந்திருக்கு. இப்போ ரெண்டு படமும் ஒரே நாளில் தியேட்டருக்கில் ரிலீஸ் ஆகுது. சிம்பு அவர்கள் இந்த படத்தில் கேமியோ ரோலில் தான் வராரு. லீடாக இந்த படத்தில் ஹன்சிகா அவர்கள் தான் நடிக்கிறாங்க. வெயிட் பண்ணி இந்த ரெண்டு படமும் பாக்ஸ் ஆஃபீஸில் எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணதுன்னு April 28 வெயிட் பண்ணி பார்க்கலாம். அஜித்குமாரோட வலிமை படம் ரீசெண்டாக தியேட்டருக்கில் February 24 ரிலீஸ் ஆகியிருந்தது. எந்த ஒரு ஃபெஸ்டிவல் டைம்லும் கூட ரிலீஸ் ஆகலை அஜித்குமாரோட வலிமை படம். வலிமை படம் பேன் இண்டியா மூவின்றதுனால இப்போ ஆல் ஓவர் வேர்ல்டு முழுவதுமாக ரிலீஸ் ஆகியிருந்தது. இப்போ இந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் எவ்வளோன்றது படத்தோட ப்ரொடியூசர் போனி கபூர் அவர்கள் ஓடிடி ரிலீஸ் அனௌன்ஸ்மெண்ட் அப்போ இந்த படம் எவ்வளோ ஒசல் ஆகியிருக்குன்றத அறிவிச்சிருக்காரு. போனி கபூர் அவர்கள் அஃபிஷியலாக இந்த படம் 200 கோடி பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனில் வசூல் ஆகியிருக்கிறதா அஃபிஷியலாகவே அறிவிச்சிருக்காரு. Zee5 ஓடிடி தளத்தில் March 25 இந்த படம் ஓடிடி ரிலீஸ் பண்ணுறதா அஃபிஷியலாகவே அறிவிச்சிருக்காரு. பேன் இண்டியா மூவிஸில் ஓடிடியை ரிலீஸ் பண்ணுறாங்க. உண்மையிலே அஜித்குமாரோட வலிமை படம் நல்ல ஒரு வசூல் கலெக்ஷன் தான் சொல்லும். எந்த ஒரு ஃபெஸ்டிவல் டைம்லும் ரிலீஸ் பண்ணாமல் இவ்வளோ கலெக்ஷன் வாங்கியிருக்கிறது உண்மையிலே பெரிய விஷயம் தான். இந்த இன்ஃபர்மேஷன் அஃபிஷியலாகவே போனி கபூர் அவர்கள் அவரோட ட்விட்டர் பேஜில் ட்வீட் பண்ணி எல்லாருக்கும் வலிமையோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனை தெரிவிச்சிருக்காரு. பாகுபலி படத்தை இயக்கின டைரக்டர் ராஜமௌலியோட இயக்கத்தில் அடுத்த மூவி RRR. இந்த மூவி March 25 நாளைக்கு இந்த படம் தியேட்டருக்குள்ளே வெளியாகுது. Day 1 கலெக்ஷன் மட்டும் கிட்டத்தட்ட 250 கோடிக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி நியூஸ் வந்திருக்கு பாக்ஸ் ஆஃபீஸில். தெலுங்கு ஸ்டேட்டில் மட்டும் கிட்டத்தட்ட Day 1 100 கோடிக்கு மேலே கலெக்ட் ஆக போகிறதா இப்போ இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. தமிழ்நாட்டில் ஆல் ஓவராக 10 கோடியும் ஓவர்சீஸில் 75 கோடியும் வர்றதுக்கு Day 1 வாய்ப்பு இருக்கிறதா இப்போ அன்அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. உண்மையிலே RRR மூவி SS ராஜமௌலியோட இயக்கத்தில் 2D மற்றும் 3D வெளியாகுது. தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் நிறைய இடத்துல 3D தான் ரிலீஸ் பண்ணுறாங்க. நாளைக்கு RRR படம் வெளியாகுது. எந்த அளவுக்கு பாக்ஸ் ஆஃபீஸில் இடம் பிடிக்குது எந்த அளவுக்கு படம் ரிவ்யூ வருதுன்றத நாளைக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தமிழ் சினிமாவில் அடுத்ததாக டைரக்ட் ஓடிடி ரிலீஸ்னால் விக்ரம் பிரபுவோட டானாக்காரன். இந்த படத்தோட லாஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட்டில் கம்மிங் சூன்றதை அறிவிச்சிருந்தாங்க. இந்த படம் March 2 இல்லைனா April 1 நம்ம இதை டைரக்ட் ஓடிடி ரிலீஸ்க்கு எதிர்பார்க்கலாம். இந்த வாரம் பவன் கல்யாணோட பிம்லா நாயக் படம் ஓடிடி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் இந்த வாரம் ரிலீஸ் பண்ணலை. அதிகமான வாய்ப்புகளோட அடுத்த வாரம் இல்லைனா அதுக்கு அடுத்த வாரம் டானாக்காரன் படம் டைரக்ட் ஓடிடி ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஸ்பெஷல் ஷோ பார்த்தவங்க எல்லாருமே இந்த படம் அதிகமான இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி ஒரு புது கதையாகவும் இருக்குது நல்லா இன்ட்ரெஸ்டாகவும் இருக்குன்ற மாதிரி தான் தெரிய வந்திருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் மாறன் படத்தை விட டானாக்காரன் படம் நல்ல ஒரு மக்களிடையே ரிவ்யூ கொண்டு வரும் தான் சொல்லணும். இந்த படத்தில் லால் MS பாஸ்கர்லாம் நடிச்சிருக்காரு டேரக்டர் தமிழோட இயக்கத்தில். வெயிட் பண்ணி இந்த படம் எப்போ ரிலீஸ் பண்ணுறாங்க மற்றும் ரிலீஸ் ஆன பிறகு படம் எப்படி இருக்குன்றத பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போதைக்கு ஸ்பெஷல் ஷோ பார்த்தவங்க எல்லாருமே இந்த படத்தை பாசிட்டிவ் ரிவ்யூ தான் கொடுத்துருக்காங்க.